ശ്രീകാഞ്ചീപീഠമധ്യ ഉദ്യേജ പുഞ്ജമയീ പരാീസർവജന്മാധ്യാന്നലം ശ്രീ കാഞ്ചീപീട്ടാഖ്യപീാധിഷ്ഠിതമത്ഭുതം ഭാവിയേ അഹം മഹാമോഹദ്ധസാതകം മഹാ ആചാര്യ ചരണത്വന്തസ്മൃതിവാചകൂപണം മാം കൃത് കെയ വ്യാഖ്യാം പ്രപുര്യതലിയുഗത്തമസങ്കീർത്ത ஒரு பெரிய பிராதானியம் கொடுத்துருக்கா என்னோடய சகோதரன் காமகோடி வந்து இந்த விழாவில் நீ பேசணும்னு உடனே சரி நாம சங்கீர்த்தனத்தை பற்றி பல டெக்ஸ்ட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு சில எடுத்துன்னு வந்திருக்கேன் குறிப்பாக மகாபெரிவாலோட சில வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் நான் பேசலான் இருக்கேன் கலிசந்தரன் உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தை அதில் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே இதை மூன்றரை கோடி எண்ணிக்கை ஒருத்தர் பாராயணம் பண்ணினால் அவளுக்கு மோக்ஷம் அப்படின்னு வந்திருக்கு இதான் நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் நமக்கு அதுக்கு இதை பகவான் வந்து நாரதருக்கு உபதேசம் பண்ணுறார் அப்படி பண்ணுறது அதில் வியாக்கியாத்தான் என்ன எழுதியிருக்காருன்னா நாத பரதரோபாய சர்வவேதேஷு சாதர்த்தி சாதர்த்திகோட்டிஹி ஜபதி யா பிரம்மண சாயுஜ்யம் பிராப்தி சர்வதா சுச்சிஹி அசுச்சிவா பட்டன்ன நீங்கள் வந்து ஒரு மடியாக பண்ணணும் மடி இல்லாமல் பண்ணணும்கெலாம் கிடையாது எப்போ வேணால் பண்ணலாம் இந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதை மூன்றரை கோடி தடவை நீங்கள் ஜபம் பண்ணலாம் மோட்சம் நிச்சயம்னு உபனிஷத் சொல்லுறது அப்புறம் விஷ்ணு புராணத்தில் குறிப்பாக நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு பெரிய பிராதியம் கொடுத்துருக்கா அதில் ஒரு வாக்கியம் தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைகி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயத்து எது ஆப்னோதி தத் ஆப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் அதாவது கிருதயுகத்தில் ஆத்மா ஆத்மஜானம் வேதாந்தத்தை தியானம் பண்ணுவாள் யுகத்தில் யாகங்கள் செய்யறதுனால அவளுக்கு முக்தி வரும் துவாபர யுகத்தில் தேவதைகளை பூஜிப்பதுனால வரும் யுகத்தில் ஸ்ரீ விஷ்ணுவை ஒண்டி ஜபித்தா போகிறோம் நமக்கு மோட்சம் வரும்னு விஷ்ணு புராணத்தில் ஒரு பெரிய ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு பிராதானியத்தை கொடுத்துருக்கான் அதே மாதிரி ஜடபரத உபாக்கியானம் ஜடபரதர் அவருக்கு பின்னாடி அவருக்கு ஒரு முக்தி வருது ஆத்மக்யானங்கிறது ஒரு ஸ்டேஜில் வருது அவருக்கு ஆத்மக்யானம் எப்படி வந்ததுங்கிறத ஒரே ஸ்லோகம் யக்னேஷ அச்சுத கோவிந்த மாதவ அனந்த கேசவா கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேச வாசுதேவ வாசுதேவ நமோஸ்துதே அப்படிங்கிற இத்தனை நாமங்கள் விஷ்ணுவோட நாமங்களை ஒண்டி சொல்லின்ற அவருக்கு அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஆத்மக்யானம் வந்து அவருக்கு முக்தி வந்தது அப்போ ஒரு ஃபுட் நோட் போடுறா விஷ்ணு விஷ்ணு புராணத்தில் ஏத்தத் பதம் ததர்த்தம் ச வினான அந்நிய சிந்தையத்து அதாவது ஜடவர்தர் வந்து இந்த பதம் இந்த பதத்தோட அர்த்தம் இதை தான் அவருக்கு தெரிஞ்சது வேற ஒன்றுமே தெரியல வாழ்க்கையில் அந்த பதத்தை ஒண்டி சொல்லி அவருக்கு மோக்ஷம் அதனால் வேற எதுவும் தெரிய வந்தா பகவான் நாமாவை தெரியணும் அதோட அர்த்தத்தை தெரியும் அதனால் மோக்ஷம் வருங்கிறதுக்கு இது ஒரு பிராமான்யம் நாம ஜபங்களை பற்றி வரத்தே யஜ்யானாம் ஜபயக்ஞ்மி அப்படின்னு ஒரு இது இருக்குது அந்த யஜ்யங்களில் ஜபத் ஜபத்தை நான் யஜ்யமாக கருதுறேன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் அதே ந அதே இதில் பார்த்தேன்னா அந்த ஜபங்கிறது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் ராம 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 ராமன்னு சொல்கிறதே ராம ஜபம் அதே மாதிரி விஷ்ணு சஹஸ் நாமத்தில் ஏஷமே சர்வதர்மானம் தர்மோதி கதமோ மதகா எத் பக்தியா புண்டரீ ஸ்தவை அச்சை நரசதா ஒரு பக்தியோட பகவான ஸ்தோத்திரம் செய்தால் எல்லா தர்மங்களை காட்டிலும் அது உத்தமம்னு நம்ம விஷ்ணு சகஸ் நாமம் சொல்லுறது அதுக்கு பகவத் பார்த்தால் அந்த விஷ்ணு வாதி வாதிசங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார் அந்த பாஷ்யத்தில் அழகான ஒரு ஸ்லோகம் ஒரு அறிந்தோ அறியாமலோ ஒரு வாசுதேவரோட நாமத்தை சொல்லிட்டா ஒரு தண்ணீரில் எப்படி உப்பு போட்டால் அது கரையுமோ அது மாதிரி நம்ம பாவங்கள் கரைஞ்சி போயிடணும்னு ஒரு பெரிய நம்ம ஒரு பிரமாதமான ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கா ஞானத்தகா அக்ஞானத்தகாவா அப்பி வாசுதேவச கீர்த்தையே கீர்த்தனாத் சர்வம் விளயம் யாத்தி தோயஸ்தம் லவணம் ஏதா கர்ம ஞான மார்க்கங்கள் காட்டினோம் எளிதாக ஜனங்களை உதவும் பொருட்டு இந்த பகவான் நாம சங்கீர்த்தனம் நமக்கு இந்த கலியுகத்தில் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அதனால் நெவர் ஃபார் நத்திங் ஆதிசங்கராசேர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ இதை தான் உபதேசிட்டு நமக்கு தென்னாட்டிலும் சரி வடநாட்டிலும் சரி அங்கே தோன்றிய பக்தர்களால் இந்த நாம சங்கீர்த்தனம் என்ற மார்க்கம் வளர்க்கப்பட்டு இதுக்கு நாடெங்கும் பரவிருக்கு முன்னாக நம்மளோட ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடிய நம் நாட்டிலே பிற்காலத்தில் தாகேர்வால் முதலிய மகான்கள் மூலம் இந்த நாம பஜனம் சங்கீதத்துடன் கலந்து இந்த சங்கீத கலைக்கும் ஒரு புத்துயர் அளித்து தானும் புத்துயர் பெற்றது நூற்று கணக்கான புஸ்தகங்கள் இந்த நாம சங்கீதத்தை நாம சங்கீதனத்தை பற்றி வந்திருக்கு லக்ஷ்மிதரங்கிறவர் பகவன் நாம கௌமதி பகவன் நாம சிந்தாமணின்னு ரெண்டு புஸ்தகம் பண்ணியிருக்கார் உபனிஷத் பிரம்மயோகின்னு ஒருத்தர் உபேய நாம விவேக வியாக்கியான்னு ஒரு நாம சங்கீர்த்தனத்தை பற்றி ஒரு பெரிய வியாக்கியான் பண்ணியிருக்கார் குறிப்பாக நம்ம காஞ்சி மடத்தோட ஐம்பத்தொம்போதாவது பீடாதிபதி அவரால் தான் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் இந்த பா தேசத்தில் போதேந்திரனால்தான் நமக்கு வந்து இந்த நாமஜபம் நாம சங்கீர்த்தனங்கிறது ஒரு பெரிய லெவலை அச்சீவ் பண்ணியிருக்கு அவர் மூணு புஸ்தகம் பண்ணியிருக்கார் நாம ரசாய நாமாமிருத ரசாயனம் நாமத ரசோதயம் அப்புறம் பவன் நாம அமிர்தார் நவம் மூணு புஸ்தகம் பண்ணியிருக்கார் இது மாதிரி நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் நமக்கு நாம சங்கீர்த்தனத்தை பற்றி அதோடய பத்தத்தியை பற்றி அதை அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அதனால் வர லாபங்கள் அதனால் மனுஷனுக்கு கிடைக்கிற நிம்மதி எல்லாத்தையும் பற்றி விவரமாக இதில் இருக்குது குறிப்பாக விஷ்ணு விஷ்ணு உடைய நாமங்களும் பரமேஸ்வரனுடைய நாமமும் ஒரே வித பக்தியை ஏற்பட ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஒரு சில ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கா இதை ஒரு முத்தாய்ப்பை வைக்கிறதுக்காக ஆதிசங்கரர் கங்கா லகரின்னு ஒரு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் அதில் ஒரு ஸ்லோகத்தை நான் இங்கே சொல்லணும் ஏன்னா நமக்கு விஷ்ணு பக்தியும் சிவபக்தியும் ரெண்டும் ஒன்றும்

அத்வைத்தி அத்வைதாத்மிகா சாஸ்வதி அம்மா கங்காதேவி உன் புண்ணிய கரையில் என்னுடைய கடைசி காலத்தில் நீ நாராயணருடைய பாதங்களிலிருந்து உண்டானதால் ஸ்ரீமன் நாராயணருடைய பாதாரவிந்தங்களையும் ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய கேசங்களுடன் சம்பந்தப்பட்டு நீ பூமியில் அவதரித்ததால் ஸ்ரீ பரமேஸ்வரனையும் தியானம் செய்வதில் அரிஹர ஐக்கிய தியானம் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என்று அழகாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் பெரிவா அடிக்கடி அவர் மனசில் எப்போதும் சொல்லிகிட்டுருக்க அப்பா சொல்லுவா எனக்கு ஒரு பிரமாதமான காமாட்சியை பற்றி ஒரு ஸ்லோகம் மூக பஞ்சசதிங்கிற கிரந்தம் மூக கவி பண்ணியிருக்கார் அவருக்கு வாய் பேசி வராது ஐநூறு ஸ்லோகத்தை காமாட்சி அம்மன் கோவிலே பண்ணதாக ஐதீகம் இந்த ஐநூறாவது ஸ்லோகம் பண்ணி முடிக்கிறதே அவருக்கு வாக் சக்தி வந்தது அதில் ஒரு ஸ்லோகம் பெரிவாக எப்போதும் ரெகுலராக ரிப்பீட் பண்ணுறது அதாவது இறைஞ்சி சொல்ல மாட்டான் அந்த வாய் லிப்ஸ் மூமெண்ட்டை கிட்டக்க இருந்து பார்த்ததுனால அப்பா அதை வச்சு எனக்கு சொன்னார் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கார் அப்படின்னு ஒரு காலத்தில் அப்புறம் கேட்டாரா ஆமாம் இதெல்லாம் சொன்னேன்னு சொன்னாரான் ஒரு பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ் இது கொனத் காஞ்சி காஞ்சிபுர விபஞ்சி லயஜரி சிரக்கம்பா கம்பா வசதிகி அனுக்கம்பா ஜலநிதிகி கணாமா ஷியாமா கட்டினகுச்சசீமா மனசிமே மிருகாட்சி காமாட்சி ஹரநட்டன சாட்சி விஹரதாத் ஸ்ரீ காஞ்சியில் விபஞ்சி என்ற வீணையின் துவனியை காஞ்சிபுர விபஞ்சி லயஜதி ரசிப்பவள் சிரக்கம்பா நல்ல தலையாட்டி ரசிப்பவள் கம்பா நதிக்கரையில் வாசம் செய்பவள் கம்பா வசதிகி ஒரு கருணா சமுத்திரம் அனுகம்பா ஜலநிதிகி ஒரு மான் மாதிரி கண்களை உடையவள் மிருகாட்சி கண் பார்வையால் மன்மதனுக்கு சரீரத்தை கொடுத்தவள் காமாட்சி பரமேஸ்வரன் பிர காலத்தில் செய்கிற தாண்டவத்திற்கு சாட்சி ஹரநட்டன சாட்சி இப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என் மனதில் மனசுமே எப்போது பிரகாசிக்கட்டும் விகரத்தாத் இப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக பெரிவாக சொல்லுவாள் அதுலேயும் இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பமே சங்கீதம்தான் விபஞ்சி விபஞ்சி வீணில் தான் ஆரம்பிச்சிருக்கா அதனால நம்மளோட சங்கீதம் நமக்கு ஒரு பெரிய கல்ச்சர் அந்த கல்ச்சரை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் சாஸ்திரிய சங்கீம சங்கீதமாக இருக்கட்டும் நாம சங்கீர்த்தனமாக இருக்கட்டும் குறிப்பாக நாம சங்கீர்த்தனத்துக்கு பல பல டெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இது மாதிரி பல டெக்ஸ்ட்டு இருக்குது நமக்கு ஒரு மோக்ஷத்துக்கும் மன் முதல்ல மனசு சாந்தி அடுத்தது மோட்சத்துக்கும் மார்க்கமாக இருக்கிற நாம சங்கீர்த்தனத்தை இந்த சேவா ட்ரஸ்ட்டு பாதுகாத்து அதில் ஈடுபடுறவாளுக்கு ஒரு சேவை செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய க கைங்கரியம் இதுக்காக இந்த சேவா ட்ரஸ்ட்டை நாம் ரொம்ப பாராட்டுறேன் வணங்குறேன் இது மாதிரியான ஒரு ஒரு நல்ல உன்னதமான சேவா ட்ரஸ்ட்டு நம்ம பாகவதர் மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதே எனக்கு காளிதாசரோட ஒரு ரகுவம்சத்தில் இருக்கிற ஸ்லோகம் நாகம் வருது அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அதாவது கொடுக்குறவா கொடுக்கப்படுறவா ரெண்டு பேரும் பெருமைக்கூடிய ஒரு இடம் ராமாயணத்தில் எடுத்திருக்கார் காளிதாசர் லங்கேஸ்வர பிரணதிபங்க பங்க திருட்ர திருட வந்தியம் யுகம் சரணயோகோ ஜனகாத்மஜாய் ஜேஷ்டானு விற்பி ஜட்டிலம் சிரோசிய சாதோஹோ அந்யோன்ய பாவனம் அபூத்து உபயம் சமயத்திய ராவணன் கொடுத்த அத்தனை செல்வத்தையும் காலால் உதைச்ச கால் சீதையோட கால் ராமரோட பாதுகையை தலையில் தூக்கிண்டு போன பரதனோட ஜடாமுடி இந்த பரதன் வந்து சீதைக்கு நமஸ்காரம் பண்ணோன்ன அந்த கேசத்தினால் சீதையோட காலும் பாவனமாச்சு இந்த காலினால் அந்த அவரோட தலையும் பாவனமாச்சு அது மாதிரி இங்கே இந்த ட்ரஸ்ட்டு பாகவதருக்கு கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு பெருமை பாகவதருக்கு இந்த ட்ரஸ்ட் லேனு வாங்கிறதுனால ஒரு பெருமை இதனெல்லாம் இந்த இந்த ஒரு நல்ல சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ நம்ம எல்லாருக்கும் காஞ்சி பெரிவா அனுகிரகம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் உரையை முடித்து கொள்கிறேன் என் நான்னா யார் ஸ்ரீ காமகோஷ்ட வர பீட்டஜுஷாம் குருநாம் பாதாரவிந்த மகரந்த சே சைவ ஜீவி ஸ்ரீ காமகோடி பீடத்தை அலங்கரிக்கின்ற ஸ்ரீ குருசரணாரன் குருசரணாரின் பாதாரவிந்தத்தில் மகரந்தத்தை அனுபவிப்பதால் மட்டும் ஜீவித்திருக்கும் இந்த காமகோட்டி ட்ரஸ்ட்டில் அவ்வளோ பேர் வந்து பேசியிருக்கா இருபது வருஷத்தில் விஷயத்தை புரிஞ்சுண்டு இது வேல்யூவை தெரிஞ்சுண்டு ரொம்ப அழகாக அவர் பேசின ஒரு விதம் இருக்குது பாருங்க அந்த கிரெடிட் அவ அப்பாவுக்கு அந்த மாதிரி அவர் தயார் பண்ணியிருக்கார் அவருடைய பொசிஷன் இன்னைக்கு சாமானியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இஸ் வெரி சிம்பிள் ஒரு சாதாரணமாக இருக்கிறவன்ட்ட கிட்டக்க போக முடியல இப்போது ஆமாம் மூணு நாள் கழிச்சு பேசலாம் இப்போ பேச முடியாதுங்கிறான் அப்போ பேசி தானே அதையும் சொல்கிறான் அதான் அந்த பேச்சை உடனே பேசப்படாத ம் என்னத்தை கழிச்சி போகிறாங்க மூணு நாள் கழித்து பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அப்போ பேசுகிறானுண்ணா பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாதவெல்லாம் படத்தில் படுத்தாங்கலை என்ன பொசிஷனில் இருந்துட்டு ஒரு சாதாரணமாக என்ன சமஸ்கிருதத்தில் அழகாக ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறதே இல்லையா அது இந்த மாதிரி இருக்கிறவா வருதே ட்ரஸ்ட்டு பாவனை ஆறுதுன்னு வேணாம் ஏன்னா சமஸ்கிருதத்தில் நேற்றுக்கு நம்ம வருஷா வருஷம் சண்முகானந்த சபாவில் எஸ்ஐஎஎஸில் ஒரு ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நேஷ்னல் எமினன்ஸ் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாள் சங்கீத வித்வானங்களுக்கு சயின்ஸில் பெரிய டாப்பில் இருந்த வாழ்க்கைக்கு இது மாதிரி ஸ்பேஸ் இதில் பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் இந்த இது கம்யூனிட்டி லீடர்ஷிப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற வாழ்க்கை இந்த வருஷம் வருஷம் கொடுத்துட்டுருக்காவன் பெரியவா மகாபிரிவா அனுகிரகம் போன வருஷம் எனக்கு கொடுத்தா நாம சங்கீதம் கல்யாணராமனுக்கு இல்லை நாம சங்கீதும் கொடுத்தேன் இந்த வருஷம் அது இருபத்தஞ்சாவது வருஷம் அந்த இருபத்தஞ்சி வருஷமாக அது கொடுக்குறதுல நேற்றுக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் பூர்த்தி நேற்றுக்கு கொடுக்குறவாலை மொத்தமாக ஆறு பேர் முன்னாடி தொண்ணூற்றி நாலு பேர் மொத்தம் நேத்திக்கு சேர்த்தா மொத்தம் டோட்டல் ஹண்ட்ரட் ஆறுது இருபத்தஞ்சி வருஷத்தில் நூறு ஸ்காலர்ஷ்க வந்து இதுமாரி ஹானர் பண்ணியிருக்காள் மகா சுவாமி பேரில் அது ஒரு பிரசாதம் அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம அதில் நாங்கள் என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தார் நீங்கள் வரணும்னு சங்கர் சார் போயிருந்தேன் அப்புறம் வெங்கையா நாயுடு வந்திருந்தார் அவரை பற்றி வைஸ் பிரசிடெண்ட் வெங்கையா அவரை விட்டு ஹானர் பண்ண சொன்னார் எனக்கெல்லாம் அந்த ஆறு பேருக்குமே அவார்டு இங்கிலீஷில் அடிச்சிருக்கா இருந்தாலும் படித்து அவார்டு கொடுத்தது போல் சம்ஸ்கிருத்தில் தான் அதில் எல்லாத்தையும் விட டாப் மோஸ்ட்டு நான் அப்சர்வ் பண்ணத்தில் த கவர்னர் ஆஃப் கேரளா இஸ் எக்ஸலன்ஸி ஆரிஃப் முகமது கான் என்ன ஸ்பீச் ஆதிசங்கரரை பற்றி அவர் கோட் பண்ணியிருக்கார் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் கேட்டிருக்கார் அத்தனை பேர் அசந்திபேட்டா அவர் என்ன சான்ஸ்கிருத்தில் எழுதி வச்சுன்னு படிக்கிறார் அப்படி ஒரு சம் சமஸ்கிருத பதங்கள் அர்த்தம் சொல்லி இந்து மதத்தில் எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்கிறார் ஆதிசங்கரர் என்ன சொன்னார் நமக்கு எதுக்கு இந்த லைஃப் இந்த லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத அவர் சொல்கிறார் நேதிக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ஸ்பீச் வந்து மார்வல்லஸ் அசாத்தியம் வெங்கையா நாயுடு ஜிஎஸ் அவரே சொன்னார் நம்ம ஸ்ரீ வெங்கையா நாயுடு சார் சொன்னார் இவர் பேசுனதுக்கு அப்புறம் நானே அவரே பிரமே பேசக்கூடியவர் அவர் சொன்னார் நான் இதுக்கப்புறம் என்னத்தை பேச போகிறேன் என்ன அழகாக பேசிட்டார் அவர் அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்ரீ காமக்கோட்டி சார் வந்து ரொம்ப அழகாக இதுக்கு என்ன தேவையோ அந்த ஃபிட்டஸ்ட்டாக பேசி அது மெனக்கட்டு அது இத்தனை பிஸி ஷெட்யூல்லையும் இதுக்கு கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி ஏதோ சொல்லணும் அழகாக அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு ஹிம் பாகவத சேவா ட்ரஸ்ட் சார்பில் அவருக்கு நம்ப சி சிபி ஈடி ஸ்ரீ காமக்கோட்டை சார் அவர்கள் ஒரு சின்ன ஒரு மொமெண்டோ ஒரு பொன்னாடை sağ